ரைட்டிங்கில் வந்து ரெண்டு வகையாக இருக்கு. ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் புரிந்து ஃபைனலாக எழுதுறதுக்கு, இப்போ ரஞ்சன் மாதிரியான அகாடமிக்ஸ்லாம் அதான் பண்ணுறாங்க. அவங்க பண்ணும்போது வந்து ஒரு ஃபைனாலிட்டி இருக்குது அதுக்குள்ளே. நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள், அதனால தான் பத்திரிகை துறையை பற்றியே சொல்லும்போது ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா முழுமையாக கிடைப்பதற்கு முன்னால் கிடைக்கிற பதிவுகள் தான். இந்த பதிவுகளில் வந்து பிட்டு பிட்டாக தான் கிடைக்குது. இந்த பிட்டு பிட்டாக கிடைக்கும்போது என்னென்னா, இது ஒரு ஜிக்ஸ் ஆப்பசன் மாதிரி தான் ஆகுது. ஒரு புரிதல் வரத்துக்கே ஒரு 10 வருஷமாக தான் ஆகுது. அண்ட் சில சமயங்களில் வந்து பத்திரிகை துறையில் வந்து பெரிய விஷயங்கள் வந்து டக்குன்னு பிடிபடலை. இப்போ உதாரணமாக சுனாமி நடந்த போது, அது பேர் சுனாமி அப்படின்றது தெரிகிறதுக்கே 3.5 மணி நேரம் ஆச்சு. ஏதோ அலை வருதுங்கிறாங்க, ஹைடைடுங்கிறாங்க, அதோடைய பேர் பிடிபடுவதற்கே ஒரு நேரம் இருக்குது. அதே மாதிரி நாங்கள்லாம் வந்து ப்ரீ லிபரலைசேஷன் தலைமுறையை சார்ந்த பத்திரிகையாளர்கள். 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறம் வந்து நடந்த மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுங்கிறது வந்து அர்ஷத் மெத்தா ஸ்கேம் தான். இந்த அர்ஷத் மெத்தா ஸ்கேம் நடந்தபோது பயன்படுத்தின சில வார்த்தைகள் வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதை வந்து இப்போ உதாரணம் பிஆர்பிஆர்னு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. பிஆர்னால் என்னென்னே ஒன்றுமே தெரில. இது பேங்கர்ஸ் ரிசீட், அது வந்து பணத்துக்கு சமம் அப்படிங்கிறதே புரிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. அப்போ ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கான நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பண்ணுறவங்க வந்து ஒரு அடிப்படை க்யூரியாசிட்டியோட ஜனங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிறதோடு தான் நாங்கள் நிறுத்திடுறோம். அதுக்கான சில ரூல்ஸ் இங்கே இருக்குது. ஆக்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்கா, போடுறதுக்கான தரவுகளை கொடுக்க முடியுதான்னு தான். ஆனால் அதை மீறி இதுக்கான வடிவம் இது தான் அப்படின்னு அறுதிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பத்திரிகையாளனாக இருக்கவே முடிகிறதில்லை. அப்போ தேரைசிங் இல்லாத ஒரு எழுத்து அப்படிங்கிறது தான் ஜேர்னலிசம்குள்ளே இருக்கிற அடிப்படையான ஒரு விஷயம். ஜேர்னலிஸ்ட்டுக்கெலாம் ஐடியாலஜி இல்லையான்னா இருக்குது. ஐடியாலஜி இல்லாமல் யாரும் இந்த மாதிரியான புதுவெளிக்குள்ளே வரதில்லை. ஆனால் ஐடியாலஜி கூட நீங்கள் வரும்போதும் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு அகாடமிக் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஹைபோதேசிஸையோ ஒரு தியரியோ வைக்க போகிறதில்ல. ஹைபோதேசிஸ் கட்டுவதற்கான சில க்ளூஸுங்களை வந்து உங்களால் தர முடியும். அவ்வளோதான் மேக்ஸிமம் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்டெப் டவுன் பொசிஷன் இருக்குல்ல, 2 இல்லை 3 ஸ்டெப்பு கீழே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து ஒரு விதத்தை வந்து லிபரேட்டிங்காக இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒப்பிட்டுக்க போகிறதில்ல. இது வந்து ஓ இந்த புத்தகம் வந்து ஒரு 300 வருஷம் கழித்து நம்ம எழுதின படிக்க போகிறாங்களா அப்படிலாம் இல்லை. ஏன்னா இது எழுதும் போதே வந்து இதுக்கான காலகட்டங்கிறது அந்த பத்திரிகையுடைய காலம் தான். வார பத்திரிகை இருந்தால் வாரம் புத்தகமும், மாத பத்திரிகையாக இருந்தால் அந்த மாதமுங்கிறது தான். இதை ஏன் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, நான் வந்து பிஸ்னஸ் இந்தியா குரூப்பில் வேலை செய்யும்போது அங்கே இந்தியா மேக்சின்னு ஒரு கல்ச்சுரல் மேக்சின் வந்தது. அதுக்காக ஆர்கே லக்ஷ்மணை மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், ஈவினிங் வந்து பீச்சில் மீட் பண்ணலாம். அவர் வந்து அங்கே மெட்ராஸில் தான் எக்ஸிபிஷன் வச்சுருந்தார், ஈவினிங் பீச்சில் மீட் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து அவர் கூட மெரினாவுக்கு போகிறோம். மெரினாவில் தான் உட்காந்து நான் உன்னை ஏன் இங்கே வர சொன்னேன் தெரியுமான்னு தெரியல சார். எனக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவுறுத்தியது. 25 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லிக்கு இதில் வந்து 25 பக்கம் கார்ட்டூனிங் பண்ணேன். எல்லோரும் வந்து பெருசாக இருக்குன்னா பாராட்டிட்டாங்க. ஆனால் 10 நாள் கழிச்சு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து பீச்சுக்கு வந்தபோது சுண்டல் வாங்கினேன். அந்த சுண்டல் வந்து என்னுடைய கார்ட்டூனில் தான் மடித்து கொடுத்தாங்க. இப்போ ஆர்கே லக்ஷ்மணுக்கே அதுதான் நிலை அப்படின் போது, இதோடைய ஃப்ளீட்டிங் நேச்சர் இருக்குல்ல நம்ம பதிவு பண்ணுறதில், அது வந்து என்னங்கிறது வந்து புரிய வச்சது. அந்த இன்னைக்கு அவர் சொல்லும்போது வந்து ஒரு ஐகானிக் பர்சனாலிட்டி, அவருக்கே அவ்வளோதான். நம்மளாம் எங்கே அப்படிங்கிறது அது வந்து ஒரு லெவலில் வந்து ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாறினதுக்கான காரணம்.
இப்போ எல்லாமே வந்து இப்போ எழுத்தை வந்து அந்த லென்ஸ்லேருந்து தான் பார்க்குறோம். அந்த லென்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஜேர்னலிஸ்டிக் பதிவுகளாகவோ இல்லை இம்ப்ரெஷனிஸ்ட் பதிவுகளாக வர்றதில் வந்து க்யூரியாசிட்டியும் புதிய தகவல் சிலதை பதிவு பண்ணால் எனக்கு உதவியாக இருக்குது. அது வந்து அதுக்கு தாண்டி ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கா, அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபுல் தியரைசிங் வந்திருக்காங்கிறதுலாம் வந்து அடுத்த கட்டம், அது அடுத்தவர்கள் எடுத்து போக வேண்டியது தான். அதனால தான் வந்து இந்த அறிவு உலகங்கிறதுக்குள்ளே வந்து நான் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி தான் பார்க்குறேன். ஃபுட்பாலில் வந்து எல்லாருமே போய் கோல் போட முடியாது. யாரோ ஒருத்தர் கோல் கீப்பராக இருக்க வேண்டியிருக்கு, யாரோ மிட்ஃபீல்டாக இருக்க வேண்டியிருக்கு, யாரோ இன்னொருத்தர் தான் போய் கோல் போடுறாங்க. கோல் போடுறவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது முன்னாடி பேசுகிறவங்க வந்து ரெண்டு முக்கியமான பதிவுகளை சொன்னாங்க. அதில் ஒரு பதிவு வந்து நிவேதிதா எழுதியிருந்தாலும் இந்த புத்தகத்துக்கு பல பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கங்கிறது. இப்போ இந்த பல பேர் கான்ட்ரிபியூஷன் தான் நம்மளுடைய அறிவு தளம்ங்கிறது. அப்போ இந்த அறிவு தளத்துடைய ஒரு பில்டிங் பிளாக்கால ஒரு பகுதியாக தான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்ன, ரெண்டு வால்யூமும் ஒரே சமயத்தில் வந்தது தான். பொதுவாக வந்து ஃபஸ்ட் வால்யூம் வந்துட்டு அதில் வந்து ஏதோ ஒரு க்யூரியாசிட்டியை தூண்டிட்டு அப்புறம் வந்து இன்னொன்று கொண்டு வராமல் இதை வந்து ஒரு முழுமையாக கொடுத்தது வந்து ரொம்ப முக்கியமாகப்படுது. ரெண்டு வால்யூமும் ஒரே சமயத்தில் வரும்போது என்ன இருக்குன்னா, மூணு குறிப்புகளை பாருங்கள். ஒன்று வந்து அப்ரஹாம் பண்டிதர் மூலமாக கிடைக்கக்கூடிய இசை மரபும் அதோடையக்காக வந்த ஒரு பின்னணியும், இன்னொன்று வேதராயன் பிள்ளையும் தமிழுடைய உரைநடையின் ஏற்பட்ட மாற்றமும். இந்த ரெண்டுத்துக்கும் மேலே எல்எஸ்னு ஒருத்தர் வரும்போது இன்டர்நேஷ்னல் அகாடமியாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்லாக்கிங் பப்ளிக். ஆக இந்த மூணும் அதுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் என்ன தொட்ட விஷயங்களாக இது தான் இருக்குது. அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான சிதறல்களுடைய பதிவுகளே வந்து எனக்கு முக்கியமாக இருக்குது. சிதறலாக இருப்பது வந்து முழுமையாக இன்னொரு இதுவாக மாற்றணும்னா அது வந்து அகாடமிக்ஸும் தியரிஸ்டும் தான் பண்ணணும். அதனால் வந்து அதை வந்து பத்திரிகையாளர்கிட்டருந்து எதிர்பார்க்கறதே நியாயமாங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே இருக்குது. இதை தான் எனக்கு நான் சொல்ல விரும்பின கேள்வி. ஒருத்தர் இங்கே சிரிக்கிறார், அவர் வந்து அதுக்கான சில பதில்களை அப்புறம் சொல்லுவார். நன்றி, வணக்கம்.